சந்தோஷமாக இணைந்து கொண்டிருக்கிறோம். வணக்கம் தமிழின் நிகழ்ச்சியில். இந்நிகழ்ச்சியில் சிறப்பான ஒரு விடயம் பேசிக் கொண்டிருக்கிறோம், பொழுதுபோக்குகள் சம்பந்தமாக. சுதர்ஷினி நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. அதுலேயும் வந்து சுதர்ஷினி, இந்த பொழுதுபோக்குகள் அப்படின்னு சொன்னால் பல விடயங்கள் இருக்கின்றது. வாசித்தல் என்பது வந்து ஒரு மனிதனை பூரணமாகும் என்று சொல்லுவார்கள். எனவே நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து இந்த வாசிப்பதும் ஒரு பொழுதுபோக்காக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வாசித்தல் வந்து ஒவ்வொரு, அதாவது படிக்கிற மாணவர்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பண்பு கூட. ஆனால் குடும்ப பெண் அல்லது வந்து வேலைக்கு போறவங்க, அவங்க வந்து தங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது வந்து இந்த வாசித்தலை மேற்கொண்டாங்கன்னு சொன்னா அறிவு வந்து அதிகமாயிருக்கு. கூடுதலா நான் பார்த்திருக்கிறேன், இந்த பழைய கால வயோதிபர்கள் அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னா, காலையில் எழும்பினதும் அந்த பத்திரிகைகள் பார்க்காமல் விட மாட்டார்கள். அதுல என்ன விஷயம் இருக்கிறது சொல்லி அந்த விஷயத்தை வந்து சத்தமாக படிப்பார்கள். என்று சொன்னால் சத்தமாக படிக்கும் பொழுது வந்து அவர்களுக்கு அந்த அதுல இருக்கிற விஷயம் வந்து மைண்டுக்குள்ள போயிடும். எனவே இதுவும் ஒரு பொழுதுபோக்காக இருக்கிறது. அது யாருக்கு அப்படின்னு சொன்னால் வேலை செய்கிறவர்களுக்கு, அது குடும்ப பெண்களுக்கு. ஆனால் கட்டாயம் மாணவர்களுக்கு வாசித்தல் என்பது வந்து மிக மிக முக்கியம். அடுத்தது வந்து சில மாணவர்கள் இருக்கிறார்கள், பாடசாலையை முடித்துவிட்டு ஒரு, அதாவது மதிய அதாவது பாடசாலை முடித்துவிட்டு ஒரு ஈவினிங் டைம், பின்னர் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த நேரத்தில் வந்து அவர்கள் தங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு, அதாவது கிரிக்கெட்டோ சரி கால்பந்தோ சரி, பிடிச்ச விளையாட்டை வந்து போய் விளையாடுவார்கள். என்று சொன்னால் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிருக்கணும் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கிறது பொழுதுபோக்கில் நாங்கள் ஈடுபடுவதற்கு. அதுவும் ஒரு பிரயோசனமான ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. இன்னும் பல விடயங்களை நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக் கொள்ளப் போகிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியை பார்த்துவிட்டு இணைந்து கொள்ளலாம். வணக்கம். சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் இந்த வார தொடர்ச்சியாக நாங்கள் நீரிழிவு என்று சொல்லப்படுற மதுமேக நோயில் பயன்படக்கூடிய மூலிகைகள், உணவு முறைகள், பத்திய முறைகள் பற்றி பார்ப்போம். அடுத்த முக்கியமான மூலிகை நிலப்பெனங்கிழங்கு, குர்க்கிலியோ ஆர்ச்சாய்டஸ்ன்றது எமரல்டியேசியே குடும்பத்தைச் சேர்ந்தது. இது வந்து இதனுடைய வேர்க்கிழங்குகள் பொதுவாக நாங்கள் அண்டர் கிரவுண்ட் பார்ட், நிலத்துக்கு கீழே விளைகிறதெல்லாம் கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டு, அது வந்து ரத்தத்து கொலஸ்ட்ரோலை கூட்டலாம், மேலதிகமான கார்போஹைட்ரேட் சீனிச்சத்தா மாறலாம் என்றபடியாக நீரிழிவு நோயாளிகளுக்கு நிலத்துக்குள்ள விளைகிறதுகள் பெரும்பாலும் கொடுக்குறே இல்லை. அதான் கிழங்குகளில் கருணையன்றி வேறென்றும் புசியோமன்றது கருணக்கிழங்கில் நேர்த்தன்மை கூட இருக்கிறபடியா. அதே மாதிரி நிலப்பெனங்கிழங்கில் இருக்கிற கார்போஹைட்ரேட் வந்து செலோபயோஸ்ன்ற ஒரு நிலையில் தான் இருக்குது. அப்போ அது இந்த செலுலோஸின்ற ஒரு நிலையாக இருக்கிறபடியா எங்களுக்கு அது கொலஸ்ட்ரோலின் அளவை கூட்டாது. மாறாக இது ரத்தத்தில் சீனியின் அளவையும் கட்டுப்படுத்தும். மற்றது இது ஒரு போஷணகாரி மூலிகை. அப்போ நீரிழிவு நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, தேக பலம் ஆகியவற்றையும் அதிகரிக்கிற தன்மை இந்த நிலப்பெனங்களுக்கு இருக்குது. ஆனால் இது வந்து மெட்டவை மாதிரி 1.2 கிராம் அளவில் ரத்தத்தில் சீனியின் அளவை கட்டுப்படுத்தாது. கிட்டத்தட்ட 1 தேக்கரண்டி அளவு சாப்பிடணும். 1 தேக்கரண்டினா 8 கிராமுக்கிட்ட சாப்பிடணும். இதை நல்லா பாலில் அவிச்சு போட்டு நல்ல தண்ணியில் கழுவி காய விட்டு நிழலில் காஞ்சா பிறகு, நல்லா காஞ்சா பிறகு எடுத்து திரித்து அரித்து வச்சுக்கொள்ளணும். இதுக்குள்ளே ஒரு நடு நிரம்பி இருக்கும், அதை நீங்கள் ஒரு இப்போ இதால் போட்டு நீக்கிடணும். நடு நிரம்பையும் மற்ற வெளியில் இருக்கிற தோலையும் மெல்லிசாக ஸ்க்ரேப் பண்ணி அகற்றிடணும். இதுவும் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு முக்கியமான மூலிகை. நிலத்துக்கு கீழே விளைகிறதா இருந்தால் கூட செலோபயோஸாக இருக்கிறபடினால எங்களுக்கு அது மேலதிக கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாவும் மாறாது, கொலஸ்ட்ரோலையும் கூட்டாது. அவை தாராளமாக நிலப்பெனங்கிழங்கு நீரிழிவு நோயாளிகள் பயன்படுத்தலாம். அடுத்த முக்கியமான மூலிகை நீரிழிவு நோயாளிகள் பயன்படுத்தக்கூடியது காட்டு கொத்தமல்லி, வெல் கொத்தமல்லி என்று சொல்லுவோம். அம்பிளிஃபெரேசிய குடும்பத்தைச் சேர்ந்தது, நல்ல வாசனை உடையதாக இருக்கும். நீங்கள் ரசங்கள் அதுகள் வைக்க இந்த செடியை அப்படியே கழுவிட்டு நல்ல தண்ணியில் கழுவிட்டு ரசம் வச்சுட்டு ரக்கிற நேரம் இந்த செடியை அப்படியே போட்டு ஒரு ரக்கிறதுக்கு ஒரு 3 நிமிடத்துக்கு முதல் போட்டு எடுக்கலாம். அல்லது சின்னச்சின்னாக வெட்டி குடிநீர் காய்ச்சியும் நிறைய பயன்படுத்தலாம். நீங்கள் செலாட்டதுகள் போடிக்கலையும் இதை பயன்படுத்தலாம். மற்ற இந்த இலைகள் சும்மா நீரிழிவு நோயாளிகள் மழை காலத்தில் நிறைய வரும். அந்த இலைகளில் எடுத்து நல்லா உப்பு தண்ணியில் கழுவி நல்ல தண்ணியில் கழுவிட்டு ஒரு 4-5 இல வாயில் போட்டு மெல்லிசாக மென்றும் சாப்பிடலாம். ஆகவே காட்டு கொத்தமல்லி இல்லை வெல் கொத்தமல்லியும் ரத்தத்தில் சீனியின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. அடுத்த நீரிழிவு நோயாளிகள் பாவிக்கக்கூடிய முக்கியமான மூலிகை பாகல். பாகலில்
நிறைய பேருக்கு நிறைய தொடர்ச்சியாக பாகல் சாறு குடிக்கலாமா? பாகல் காய் வந்து முதல் எப்படியான காய் நீங்கள் எடுக்கணுமெண்டா பிஞ்சு தான் எடுக்கணும். நல்லா முற்றின பாகல் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அளவில் ரத்தத்தில் சீனியின் அளவை கட்டுப்படுத்தாது. பிஞ்சு பாகலின் சாறு எடுக்கலாம். பாகக்காய் நல்ல வடிவாக கறி சமைச்சும் பாவிக்கலாம். இந்த பாகலில் இன்னொரு இனம் இருக்குது, குருவித்தலை பாகல் உண்டு. அந்த குருவின் தலை மாதிரி இருக்கும், அது என்ன கூட கைப்பாக இருக்கும். அந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த பாகல் குருவித்தலை பாகலாக இருக்கும். அவை இந்த குருவித்தலை பாகலின் சாறும் நீங்கள் எடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30-60 மில்லிலிட்டர் சாருக்கு மேலே எடுக்கக்கூடாது. வாரத்திலே ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் இந்த பாகல் சாறு எடுக்கலாம். இதுக்கு இந்த பாகலில் வந்து கூட கிடைக்க வத்தலாக்கி வச்சுருக்கலாம் நீங்கள். அந்த வத்தலை நல்லெண்ணெயில் பொறிச்சு போட்டும் வாரத்தில் 1 நாள் 2 நாள் எடுக்கலாம். அப்போ பாகலும் குருவித்தலை பாகலும் பயன்படுத்தலாம். அடுத்தது முக்கியமான நீரிழிவு நோயாளிகள் பயன்படக்கூடிய இன்னொரு மூலிகை ஆரைக்கீரை, மர்ஷீலியா குவாட்ரிஃபோலியான்னு சொல்லுவோம். இந்த ஆரைக்கீரையை பார்த்திங்கன்னா இது நீர்த்தாவரம், மழை காலங்களில் தான் நிறைய கிடைக்கும். அந்த தண்டு தண்ணியில் மேலே வந்து அந்த சூரியனுக்கான 4 இலைகளாக விரியும். இந்த ஆரைக்கீரை வந்து நல்ல ஒரு ஜென்ரல் டொனிக்கும், மற்றது இல்லை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ வர வறுக்கிற மாதிரி வறுத்து சாப்பிடலாம். நிறைய இருக்கேக்கில் அந்த தண்டோட அந்த இலைகளை சேகரித்து நல்லா நிழலில் உலர்த்தி பொடிச்சு வச்சுருக்கணும். ஒரு அறையிலிருந்து 1 தேக்கரண்டி அளவு ஒவ்வொரு நாளும் இரவில் வெட்ட காய்ச்சி ஆடு நீக்கின பால் அரை டம்ளரில் கலக்கி போட்டு நீரிழிவு நோயாளிகள் பயன்படுத்தி கொண்டு வரலாம் இந்த ஆரைக்கீரையை. அப்போ இந்த ஆரைக்கீரை வந்து மழை காலங்களில் கிடைக்கிற பருவ காலங்களில் கூடுதலாக சேர்த்து வச்சுக்கொள்ளணும். மற்றது அடுத்த முக்கியமான ஒன்று வந்து எள்ளு புண்ணாக்கு. எங்களுக்கு அந்த எள்ளில் இருக்கிற அன்சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது அதிகம் நிரம்பாத கொழுப்பமிலங்கள்லாம் அதில் கூட இருக்குது, அது வந்து கொலஸ்ட்ரோலின் அளவை ஒன்றும் கூட்டாது. ஆகவே எள்ளு புண்ணாக்கு சேர்ந்தது வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு தாராளமாக நாங்கள் கொடுப்போம். என்ற அதில் இருக்கிற புரதம், அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு தேவை. அப்போ நாங்கள் கூடுதலாக வந்து இந்த அன்சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற எள்ளு புண்ணாக்கை வந்து குடிநீராக அல்லது உணவு மாதிரியே அதை நீங்கள் எடுத்து கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து அப்படி சாப்பிட்டாலும் பரவாயில்லை. அல்லது இந்த மற்றது குடிநீர்கள் காய்ச்சிக்கு எள்ளு புண்ணாக்கையும் போட்டு குடிநீர் காய்ச்சி பயன்படுத்தலாம்.